குட் ஈவினிங். இன்னைக்கு நாம பாக்குறது ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன்ல ஃபர்ஸ்ட் எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18 இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம் ஸ்கொயருக்கு மடி 1 இருக்குன்ற அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 18-ஐ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. மைனஸ் 18 இங்க இங்கே வரு, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 18 வரு. 118 இஸ் 18, 2 9s ஆர் 18, 3 6s ஆர் 18, அடுத்தது 4 வராது, 5க்கும் வராது, 6க்கு ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்போ இங்க என்ன இருக்குது, எம் ஸ்கொயர் ஆரம்பிச்சது, ஏ ஸ்கொயர் ஆரம்பிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஆரம்பிக்கலாம். இங்க நம்பருக்கு வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் டைம் 1 அப்படிங்கறத இருக்கு. அடுத்து என்ன பண்றீங்க, கான்ஸ்டன்ட் டைம் பாக்குறீங்க, மைனஸ் 18, அந்த மைனஸ் 18 ஸ்பிட் பண்றீங்க. மல்டிபிளிகேஷன் பண்ணா 18 இதெல்லாம் வருதுன்னு பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா 180 18, 2 9s ஆர் 18, 3 6 ஆர் 18. இப்ப அடுத்தது நமக்கு ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ மைனஸ் 3 கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இது ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ மைனஸ் 3 கிடைக்காது. அதே மாதிரி 2 9, இது ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ மைனஸ் 3 கிடைக்காது. இதுல பார்த்தோம்னா இதுக்கு 3 வர வாய்ப்பு இருக்குது. மல்டிபிளிகேஷன் பண்ணா மைனஸ் 18 வரணும். அதே சமயம் ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ மைனஸ் 3 வரணும். அதனால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். அப்படி இதுதான் கரெக்டான ஃபார்முட்டா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18-ஐ எம் பிளஸ் 3 இன்டு எம் மைனஸ் 6. இப்போ இந்த ரெண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணால் மைனஸ் 18 தான் ஒரு ரெண்டு சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். அப்போ மைனஸ் 3 இங்கே வந்துரு. அப்போ பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18 உடைய ஆன்சர் பார்த்தோம்னா எம் பிளஸ் 3 இன்ட்டு எம் மைனஸ் 6. இதே மாதிரி இன்னொரு போடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆரம்பிச்சிருக்குது, கான்ஸ்டன்ட் டைமை பிரிக்கலாம். 6 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டைம், 6-ஐ எப்படி பிரிக்கலாம், 1 6 இஸ் 6, 2 3 6, வேறு எதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ நமக்கு என்ன வரணும், 5 வரணும். இதுலேயும் 5 வரு, சப்ராக்ட் பண்ணா தான் 5 வரு, இதில் ஆட் பண்ணால் 5 வரு. அப்போ எப்போ சப்ராக்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சைனாக தான் சப்ராக்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் சைன் போட்டோம்னா இங்கே என்ன ஆகாது, நமக்கு பிளஸ் 6 வராது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன் போட்டோம்னா இங்கே என்ன ஆகாது, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 6 தான் வரும். அப்போது இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம், நமக்கு வர வேண்டியது பிளஸ் 6 தான். அப்போ இந்த ரெண்டுக்குமே பிளஸ் சைன் போட்டாலும் என்ன வருது, பிளஸ் 5 வருது. அப்போ இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 பிரிக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.